ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பீட்டா ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. என்னென்னா இப்போ இப்படி வச்சுருக்கோமாங்க, இது வந்து நல்லாவே என்னென்னு சொல்கிறது ஒரு சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு என்னென்னா எப்படி ஜம்ப் பண்ணி இன்னொன்று இதுக்குள்ளே போச்சுனே தெரியலிங்க. இது டெய்லில் பிஞ்சு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டிருக்கு. என்னென்னா இன்னொரு ஃபிஷ்ஷு ஜம்ப் பண்ணி அது இதாகி ரொம்ப சண்டை போட்டுக்குதுங்க. பார்த்தா சாஃப்டான டைப் மாதிரி இருக்குங்க, ஏன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுல வேகமாக சண்டை போடுது. அதே மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக இருக்க மாதிரி இருக்குது. என்னடா இந்த மீன்லாம் இப்படி பண்ணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அடுத்தலாம் பார்த்தா சண்டை போட்டு நடக்குது. ஸோ இது மாதிரி பிரச்சனைலாம் பீட் ஆஃபீஸில் வருது. இப்போ தான் தெரியுது ஒவ்வொரு லெசனும் தான், தனித்தனியாக வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஒன்றா ஒன்றும் பார்த்துக்கிறது தான் மெயினான பிரச்சனையாக இருக்குது. பட் என்ன அதை நம்ம அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒன்று ஒன்றும் பார்த்துக்கிறனால என்னதுன்னா ஆக்ரோஷமாக இருக்குது, நல்லாவே சண்டை போடுது. ஸோ ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது. பட் என்னன்னா அதுவே கொஞ்சம் அது டிப்ரெஷன் ஆகிற மாதிரி ஆயிட மாட்டிருக்கு. இன்னொன்றுமே டெய்லி அதுன்னு ஒருத்தங்க புக் பண்ணியிருந்தாங்க ஒரு தம்பி, அது அடுத்த நாள் இது நேத்திக்கு இன்னைக்கு டிஸ்பேச் ஆகிருக்க வேண்டியது, நேத்திக்கே வந்து கொடுத்துருக்க வேண்டியது. டப்புன்னு இந்த புக் பண்ண நேரம் பண்ணதால் நானே தான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மீன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சண்டே. திடீர்னு இப்படி ஆக ஒன்று எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி இப்படியும் அனுப்பு மனசில், வேறு மீன் அனுப்புனாலும் என்னடா இவங்க காமிச்சது ஒன்றா இருக்கும் அனுப்புனது ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு மீன் சேர்த்தியாக நான் போட்டு விட்டேன். தம்பி ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படி சேஃபாக, சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படி. ஓகேங்களா? ஸோ நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு என்னாலும் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க, எல்லாமே தொடர்ந்து சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் நிறையா பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றிங்க. அதுபோக ஃபிஷஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நீ அடுத்த ஷிப்மெண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் எடுக்க முடியும். ஸோ வேணும்னாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காமல் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பீட் ஆஃபீஸில் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்க அனுபவம் நடந்திருக்குன்னா அதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.